இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய இறை சிந்தனையோடு மீண்டும் உங்களை சந்திப்பதில் அன்பார்ந்தவர்களே மகிழ்ச்சி அடைகின்றேன். விஷம் கொடுத்தவன் இறந்து போனான், விஷம் குடித்தவன் வாழ்கிறான். விஷம் கொடுத்தவன் இறந்து போனான், எவன் விஷத்தை பருகினானோ குடித்தானோ அவன் வாழ்கிறான். யார் என்றால் சாக்ரட்டிஸ். விஷம் கொடுத்தார்கள், அவரை அழிக்க நினைத்தார்கள், அவரும் இறந்து போனார். ஆனால் இன்றளவும் சாக்ரட்டிஸ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் சித்தாந்தங்கள் வாழ்கின்றன, அவரை உலகம் ஏற்றுக்கொண்டது. ஆனால் யார் விஷம் கொடுத்தார்களோ அவர்கள் அன்றே மாண்டு போனார்கள், அவர்களை உலகம் அறியவில்லை. எனவே அன்பார்ந்தவர்களை, இன்றைக்கு இறை செய்தியாய், இன்றைக்கு கிறிஸ்தவத்தோடு செய்தியாய், தீமூட்டவே வந்தேன், பிளவை உண்டாக்கவே வந்தேன் என்று சொல்கிறார் நற்செய்தியில் இயேசு. மத்தேயு நற்செய்தி 10:34 வருகிற இறை வார்த்தை மற்றும் 11:1 பிளவு உண்டாக்கவே வந்தேன். எப்படி பிளவு உண்டாக்க முடியும்? ஆண்டவர் பிளவை ஏற்படுத்த வந்தவரா என்றால், ஆண்டவர் சொல்ல வருவது நன்மையும் தீமையும் இணைந்து செல்லாது. ஒரு வீட்டில் கணவர் இருக்கிறார், மனைவி இருக்கிறார், ஒருவர் நல்லவராக மற்றவர் தீயவராக இருந்தார் என்றால் நல்லவரும் தீயவரும் இணைந்து செல்ல முடியாது. மாமியாருக்கு எதிராக மருமகள் என்பது, ஒருவேளை மாமியார் தீயவராக, ஒருவேளை மருமகள் தீயவராக இருந்தால் அவர்கள் இணைந்து செல்ல முடியாது. எனவே தீமூட்டவே வந்தேன், தீமையிலிருந்து நன்மையை பிரித்து பார்க்க தோ கிறிஸ்தவம் அன்பார்ந்தவர்களே. எனவே நன்மையை நோக்கி செல்லக்கூடிய மகனாய் மகளாய், விஷம் கொடுத்த பொழுது தைரியமாக அதை ஏற்று கொண்டார் சாக்ரட்டிஸ், இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே வாழ்க்கையில் நன்மைக்காக எதுவானாலும் ஏற்றுக்கொள்வோம். நன்மை செய்கிற பொழுது தீவினைகள் எது வந்தாலும் தைரியமாக சந்திப்போம். ஏனென்றால் நமக்குள் அவர் இருக்கிறார், உங்களுக்குள் இயேசு இருக்கிறார். இந்த நாள் முழுவதும் தைரியமாய் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய மகனாய் மகளாய் வாழ இறைவன் அழைப்பு விடுக்கிறார். ஜெபம். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். திங்கட்கிழமையில் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே, நன்றி. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். திரு இருதய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என் மக்கள் மீது நிறைவாய் இருப்பதாக. ஆண்டவரே, உமது இரக்கம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆட்கொள்ளுவதாக. இந்த நாள் முழுவதும் நாங்கள் மகிழ்ந்து வாழ எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆமேன்.